உங்க வியாபாரத்துக்கு தேவையான சூட்சமங்கள் ஐடியாக்கள் எல்லாமே வழங்கப்படும் அப்படிங்கிற போர்டு இருந்த வீட்டுக்கு அனாமிகா வந்துகிட்டு இருந்தா. கதவு திறந்து இருந்துச்சு, ஆனா அந்த வீட்டுக்காரர் கிரி அங்க இல்ல. அப்ப சத்தமா, கிரி ஐயா, ஐயா கிரி இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போடும்போது கிரி வீட்ல இருந்து வெளியே வந்தாரு. அனாமிகாவை பார்த்தாரு. என்னமா அனாமிகா இங்க வந்திருக்கிய, என்ன விஷயமா? நீங்க வியாபாரத்துக்குண்டான ஐடியாக்கள் சூட்சமங்கள்லாம் சொல்லுவீங்கல்ல, அதுக்காக தான் இந்த போர்டை வச்சிருக்கமா. ஆனா நீ எதுக்காக வந்திருக்க அத முதல்ல சொல்லு, உனக்கு என்னமா வேணும்? உங்களுக்கு எனக்கு சின்னதா ஒரு பானிபூரி கடை இருக்குன்னு தெரியும் இல்லையா? தெரியும். இப்போவும் பானிபூரி வியாபாரத்துக்கு வந்த பிரச்சனை என்னமா? அது என்னோட பானிபூரி கடைக்கு பக்கத்துல ரெண்டு பானிபூரி கடை வந்திருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனேயே கிரிக்கு விஷயம் என்னன்னு முழுசா புரிஞ்சுது. உடனே அவரு நடுவுல வந்து, நீ இப்ப எதுவுமே பேச வேண்டாமா, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அந்த ரெண்டு பானிபூரி கடை வந்ததால உன்னோட வியாபாரம் இப்போ குறைஞ்சிருச்சு அதானே? அது மட்டும் இல்ல கிரி ஐயா, எங்க பானிபூரி வியாபாரம் நல்லபடியா போகுதோ அங்க கடைய போடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஐடியா கொடுத்ததே நீங்க தானாமே அப்படின்னு சொன்ன உடனேயே கிரி அதிர்ந்து போயிட்டாரு. உடனே அவரு, அடடே, ஒருத்தருக்கு லாபத்தை கொண்டு வர்ற வியாபாரம் இன்னொருத்தருக்கு நஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு, பரவாயில்ல, மத்தவங்க நஷ்டம் நமக்கு வருமானத்தை கொடுக்குது அப்படின்னு நினைச்சு சும்மா வெளியில மட்டும் அனாமிகா கிட்ட, சரிம்மா, இப்போ விழுந்து கிடக்குற உன்னோட பானிபூரி வியாபாரம் நல்லபடியா எழுந்து ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கணும், அதான ஆசை. அவ்வளவுதான் கிரி ஐயா, இது வரைக்கும் இருந்த மாதிரி மறுபடியும் என்னோட பானிபூரி வியாபாரம் நல்லபடியா நடக்கணும். லாபம் கொடுக்கற ஐடியாக்களை நான் தரேன், அதுக்காக தானம்மா கடைய வச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு, அந்த ஐடியாக்கள் எல்லாமே ரொம்ப விலை அதிகமாச்சேமா, ஆனா அந்த விலைய உன்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் சந்தேகப்படும் போது அத அனாமிகா குழப்பமா பாத்துட்டு இருந்தா. வீட்டுல இருந்த மாமியார் சாரதா, ஸ்கூலுக்கு போன குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகணும், இந்த மருமக என்னவோ அந்த கிரிய பாத்துட்டு வரன்னு போனவதான், இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ரமேஷ் வந்தான். என்னாச்சுமா, ஏன் ஒரே கலவரப்பட்டுகிட்டு இருக்க? பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கற நேரம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு லஞ்ச் கொடுக்கணும்பா, மருமக என்னவோ அந்த கிரி வீட்டுக்கு போனா மணி ஆயிட்டே போகுது, இன்னும் ஆளை காணா. சரி பரவாயில்லம்மா, அந்த லஞ்ச் பாக்ஸ் என்கிட்ட கொடு, நான் ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா அப்படின்னு சாரதா குழந்தைங்களுக்காக கட்டி வச்சிருந்த சாப்பாடை கொண்டு வந்து ரமேஷ் கிட்ட கொடுத்தாங்க. ரமேஷ் அந்த பேகை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பி போனான். கிரி அனாமிகாவை பார்த்து, சொல்லுமா அனாமிகா, இப்ப நான் கொடுக்க போற ஐடியா ரொம்ப விலை அதிகமானது, அந்த விலைய நீ கொடுப்பியா இல்லையா? இப்ப மட்டும் நீங்க எனக்கு சரியான ஐடியாவை கொடுக்கலன்னு வைங்க, நேர எங்க அத்துக்கிட்ட போய், அத்த அத்த, நம்ம பானிபூரி வியாபாரம் படுத்ததுக்கு காரணம் இந்த கிரிதான்னு போய் சொல்லுவேன், அப்புறம் இருக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் கிரிக்கு உதற ஆரம்பிச்சிருச்சு. பயம் வந்துருச்சு. என்ன சொல்ற கிரி, காஸ்ட்லியான ஐடியா குடுக்கறியா இல்ல நீ ஏன் செலவு பண்ணிக்கிறியா, எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகேப்பா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் கிரி பயந்து போயிட்டான். ஓ வேண்டாமா வேண்டாம், உன் மாமியார்கிட்ட மட்டும் போகாத, நானே உனக்கு ஐடியா குடுக்கறேன், அதை விட்டுட்டு எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நான் போய் செலவு பண்ண ரெடியா இல்ல. அப்ப லேட் பண்ணாம எனக்கு ஐடியா கொடு. இங்க பாருமா அனாமிகா, நான் சொல்றத ஜாக்கிரதையா கேளு, யாருக்கிட்டயும் சொல்லாத. இப்ப நான் சொல்ல போறது யாரும் பார்க்காத மாதிரி பாத்துக்கோ, இது யாரும் இல்லாதப்பதான் செய்யணும். அப்புறம் பாரு உன் பானிபூரி வியாபாரம் எவ்வளவு ஜோரா போகுதுன்னு. சீக்கிரமா அந்த ஆலோசனை என்னன்னு சொல்லு கிரி. மளிகை கடைக்கு போய் ஒரு கிலோ மிளகா பொடி வாங்கு, ஒரு வண்டியில போய் தண்ணியில ஒரு கிலோ காரப்பொடிய கலந்துரு, பானிபூரி சாப்பிட வந்தவங்க அந்த தண்ணியை குடிச்சு அந்த கடைக்காரனை திட்டிக்கிட்டு வியாபாரம் கொடுக்காம போயிடுவாங்க. இப்படி ஐடியா கொடுத்த கிரிய அனாமிகா மேலையும் கீழையும் பார்த்தா. அந்த கிரியோ அனாமிகாவை பார்த்து ஹி ஹி ஹின்னு சிரிச்சான். இங்க வீட்டு முன்னாடி இருந்த பானிபூரி வண்டிய பிரசாத் கழுவிட்டு இருந்தாரு. அங்க சாரதா வந்தாங்க. என்னங்க, பானிபூரி வியாபாரம் சரியா போகலன்னு மருமக வண்டி ஏற கட்டிருக்கா, அத நீங்க போய் கழுவிட்டு இருக்கீங்களே? அந்த வண்டிய கழுவாம அப்படியே போட்டா எப்படி சாரதா? வீட்டுல வேலை இல்லாதவங்களையும் இப்படிதான் ஒதுக்கி வச்சிருவீங்களா? இவ்ளோ நாளா நமக்கு இது சோறு போட்ட வண்டி சாரதா? நான் ஒண்ணு அப்படி சொல்லலங்க, ஆனா நம்ம மருமகளுக்கு என்னவோ
இந்த பானிபூரி வியாபாரத்துல ஒரு விரக்தி வந்துருச்சு. அதனாலதான் ஒரு வாரமா வண்டி எடுக்கல. நீங்களும் தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. நானும் கவனிச்ச சாரதா, இன்னைக்கு இது விஷயமா மருமக கிட்ட பேசணும்னு நினைச்சேன். வீட்டுல இருக்காளா? இருந்தா வர சொல்லு. மருமக வீட்டுல இல்லங்க. இந்த பிசினஸ பெருக்கிறதுக்காக அந்த ஐடியா கிரி கிட்ட போயிருக்கா. அவன் பொழைக்கிறதுக்கு அவனுக்கே ஐடியா தெரியல. அதுல எப்படி மத்தவங்களுக்கு அவன் ஐடியா கொடுப்பான்? மருமகளோட முயற்சியை நம்ம ஏன் தடுக்கணும்? அவ என்ன பண்றாளோ பண்ணட்டும். அப்படின்னா ஏன் முயற்சியை நீ தடுக்காம இங்க இருந்து போறியா கொஞ்சம்? அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய கழுவிட்டு இருந்தாரு பிரசாத். சாரதா மனசுக்குள்ளாரியே திட்டிக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. இந்த பக்கம் அசடு வழிஞ்சு நின்னுகிட்டு இருந்த கிரி கிட்ட, சொல்லுங்க, ஒரு வண்டியில ஒரு கிலோ கார பொடிய கலக்கணும் நீங்க, அப்புறம் ரெண்டாவது வண்டியில என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? இது உனக்கு ரொம்ப பிடிக்குமா? இன்னொருத்தவங்கிட்ட போயி அவன்கிட்ட நைஸா பேசி அவன் பூரி எல்லாத்தையும் தண்ணில போட்டுரு. அப்புறம் என்ன, யாரும் தண்ணில ஊர்ன பூரிய சாப்பிட மாட்டாங்க. மிச்சம் இருக்கிறது உன் வண்டி மட்டும்தானே. எல்லாரும் சேர்ந்து உன் கடைக்கே வியாபாரம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீ தான் ராஜா, நீ தான் மந்திரி. ஐடியா எப்படி இருக்கு? அப்படின்னு கிரி கேட்டதும் அனாமிகாக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. கிரியை எதுவும் சொல்லல. அங்கிருந்து போய் போர்டை எடுத்து தரையில போட்டு அதை மிதி மிதின்னு மிதிச்சான். அது எல்லாத்தையும் பார்த்த கிரி எதுவுமே பண்ணாம மௌனமா நின்னுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அனாமிகா அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போயிட்டான். மருமகளே, போன வேலை ஆச்சா? அந்த கிரி உனக்கு என்ன ஐடியாவை கொடுத்தான்? எந்த ஐடியாவும் கொடுக்கலாத்த. ஒரு வகையில நம்ம வியாபாரம் நஷ்டமாகறதுக்கு அந்த கிரி கொடுத்த ஐடியா கூட ஒரு காரணமா இருந்திருக்கு. அப்படின்னா நம்ம பானிபூரி கடை பக்கத்துல ரெண்டு பானிபூரி கடை வந்ததுக்கு காரணம் அந்த கிரி சொன்ன ஐடியா தானா? ஆமாத்தே. அப்படியா? அப்ப நம்ம பானிபூரி வியாபாரம் என்னமா? கிரி வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வர்ற வழியில எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சதாத்தே. என்ன ஐடியா அம்மா அது? இது சம்மர் இல்லையா? ஆமா. சம்மருக்கு என்ன ஸ்பெஷல்? ஒண்ணு இல்லம்மா, நிறைய இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிறது தர்பூசணி பழம். ஆமாத்த, நான் இப்போ அந்த தர்பூசணி பானிபூரி வியாபாரத்தை தான் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். பரவாயில்லையே மருமகளே, உன் மூலையும் என் மூலை மாதிரி வேலை செய்த. இப்ப தாமதிக்காம வாட்டர் மெலன் பானிபூரிய ஆரம்பி. சரிங்க அத்த, ஆனா தர்பூசணி எல்லாம் வாங்க பணம் வேணுமே, கொஞ்சம் தரீங்களா? அப்படின்னு அனாமிகா கேட்டதும் சாரதா உடனடியா போய் பணத்தை எடுத்துட்டு வந்து அவ கையில கொடுத்தாங்க. சரிங்க அத்த, நான் போய் தர்பூசணி பழம் வாங்கிட்டு வரேன். நீங்க பானிபூரி வண்டிய கழுவி சுத்தம் பண்ணிவீங்க. இதுக்கு முன்னாடியே கழுவி வச்சிட்டேன் மருமகளே அப்படின்னு மாமியார் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பிரசாத் வந்தாரு. இதுக்கு முன்னாடியே கழுவி வச்சிட்டியா? எங்கம்மா அந்த வார்த்தையை என் மூஞ்ச பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னதும் சாரதா எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரமே தினமும் போடுற இடத்துல அனாமிகா அன்னைக்கு வாட்டர் மெலன் பானிபூரி கடைய போட்டான். அவளோட புது வியாபாரத்தை நல்லபடியா ஆரம்பிக்கிறதுக்காக மைக்க பிடிச்சுக்கிட்டு, என் அன்பான பானிபூரி பிரியர்களுக்கு, இது வரைக்கும் புளிப்பு இனிப்புன்னு பானிபூரிக்களை சாப்பிட்டு இருப்பீங்க, இப்போ உங்களுக்கு புதுசா ஒண்ணு காட்டுறேன். பிடிச்சா பணம் தாங்க, இல்லனா வேண்டாம். வாங்க என்னோட பானிபூரி கடைக்கு வாங்க அப்படின்னு அனாமிகா கூப்பிட்டு இருக்கும் போது, பானிபூரி சாப்பிடணும்னு நினைச்ச எல்லாரும் அனாமிகாவோட கடைக்கு வரிசையா வந்தாங்க. இப்ப நான் உங்களுக்கு புது வகையான பானிபூரி ருசிய காட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு தன்னோட கடைக்கு வந்த எல்லாருக்கும் வாட்டர் மெலன் பானிபூரிய செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. வாட்டர் மெலன் பானிபூரி இது கேட்டதும் அங்க வந்தவங்களுக்கு புதுசா தெரிஞ்சது. வாட்டர் மெலன்ல பானிபூரிய கலந்து அனாமிகா எப்படி தயார் பண்ணி தரான்னு அதை கண்டிப்பா ருசி பாக்கணும்னு சொல்லி நிறைய பேரு அனாமிகாவோட கடைக்கு வந்திருந்தாங்க. சாப்பிட்டவங்க எல்லாம் சூப்பரா இருக்கு, வாவ், வண்டர்ஃபுல், அமேசிங் அப்படின்னு பாராட்டினாங்க. எல்லாரோட காம்ப்ளிமெண்ட்ஸையும் கேட்டு அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் இந்த விதமா அன்னைக்கு வாட்டர் மெலன் பானிபூரி வியாபாரம் நல்லபடியா போச்சு. ராத்திரி ஆயிட்டதுனால அனாமிகாவை தேடி அவளோட மாமியார் சாரதா பானிபூரி கடைக்கிட்ட வந்தாங்க. மருமகள போகலாமா? போகலாத்த, ஆனா ஒண்ணு, ஒரு பிளேட் பானிபூரி மிஞ்சி போச்சு, அதை நீங்க சாப்பிட்டா நம்ம கடகடன்னு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேட் பானிபூரிய பிளேட்ல வச்சு அத்தைக்கு கொடுத்தா. சாரதா ரொம்ப சந்தோஷமா வாட்டர் மெலன் பானிபூரிய சாப்பிட்டாங்க. மருமகளே, நான் கூட என்னவோ நினைச்சேன், ரொம்ப நல்லா இருக்குமா. இந்த தர்பூசணி பழ ரசத்தோட பானிபூரிய சாப்பிடும் போது குளிர்ச்சியாவும் ருசியாவும் இருக்கு அப்படின்னு ஊர் மக்கள் மட்டும் இல்ல அனாமிகாவோட மாமியார் சாரதாவும் அவளை நல்லபடியா பாராட்டினாங்க.
அவளுக்கு வந்த ஐடியாவை நினைச்சு அவளே ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டா. அன்னையில இருந்து ஏழு மருமக அனாமிக்க ஆரம்பிச்ச வாட்டர்மெலன் பானிபூரி வியாபாரம் நல்லபடியா போச்சு. நிறைய லாபம் கூட அவளுக்கு கிடைச்சது. குடும்பமும் சந்தோஷமா வாழ்ந்துச்சு. அது ஒரு பிரைவேட் கொரியர் ட்ரக். பிரசாத் ரொம்ப ஜாகிரதையா அங்க இங்க பார்த்து வண்டியை ஓட்டிக்கிட்டு போனாரு. ரமேஷ் டெலிவரி பண்ண வேண்டிய லிஸ்ட பாத்துட்டு இருந்தான். தம்பி ரமேஷோ, இன்னைக்கு எங்க இருந்து நம்ம டெலிவரியை ஸ்டார்ட் பண்ணலாம்? சிவபெருமான் கோவில்ல இருந்துப்பா. சிவபெருமான் கோவிலுக்கு கொரியர் வந்திருக்கா? கோயிலுக்கு இல்லப்பா. அந்த கோயில்ல பூசாரியா வேலை செய்யறாருல பரமேஸ்வர ஐயர், அவருக்காக வந்திருக்கு. அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வீட்டுல இருந்தே டெலிவரிய ஆரம்பிப்போம். சரிடாப்பா, நீ எங்க போறேன்னு சொன்னேனா அங்க கூட்டிட்டு போறது தானே என்னோட வேலை அப்படின்னு பிரசாத் அந்த ட்ரக்க சிவபெருமான் கோவிலுக்கு எடுத்துட்டு போனாரு. இங்க வாசல்ல உட்காந்துக்கிட்டு மாமியார் மருமக சாரதா அனாமிகா கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாரதாவுக்கு ரொம்ப பரிச்சயமான சுஜாதா கூடையை எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க. இது என்ன கொடுமையா இருக்கு, மாமியாரும் மருமகளும் சண்டை போடாம இப்படி ஒத்துமையா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதுல உனக்கு என்ன பிரச்சனை வந்ததுமா? எங்களை பார்த்ததும் கண்ணுல நெருப்ப கொட்டிக்கிறிய. வீடு எங்களதுதான், வாசல் எங்களதுதான், நாங்க இங்கதானே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு எங்க வந்தது வயித்தெரிச்சல்? கூடையை எடுத்துட்டு எங்கேயோ போற மாதிரி தெரியுதே, அங்க போக வேண்டியது தானே? நான் மட்டும் இல்லம்மா, உங்களையும் கூட தக்காளி தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறேன். கூட நிறைய தக்காளி வரும், அதுல ஊறுகாய் செஞ்சுக்கலாம்ல. நாங்க எங்கேயும் வரலம்மா. என் மருமக எங்க தோட்டத்திலேயே தக்காளி செடிய விதைச்சிருக்கா. அதுல நல்ல தக்காளி இருக்கு. அதுல செய்யற ஊறுகாவே எங்களுக்கு போதும். அதிர்ஷ்ட கதவு உன் வீட்டை தட்டி இருக்கு சாரதா. நீ எதை எப்படி சொல்லுவேனே எனக்கு நல்லா தெரியும் சுஜாதா. கிளம்பு, தோட்டத்துக்கு போ அப்படின்னு சாரதா சொன்னதும் சுஜாதா எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இருட்டினதுக்கு அப்புறமா பிரசாத் ட்ரக்கு கொண்டு வந்து கொரியர் ஆபீஸ் முன்னாடி நிறுத்தினாரு. அப்பாவும் பிள்ளையும் ஆபீஸ்க்குள்ள வந்தாங்க. அந்த இடத்துல மேனேஜர் மனோஜ் ஃபுல்லா பேக் பண்ண ஒரு பார்சலை வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாரு. குட் ஈவினிங் சார். ஓ ரமேஷ், நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னதும் பிரசாத் மனசுக்குள்ள கடுப்பா, ஏதோ ஒரு பார்சலை உடனடியா டெலிவரி பண்ணி ஆகணும். அது பக்கத்துல இருக்குமா? எங்கேயோ தூரத்துல கடக்கும். ட்ரக் ஓட்ட என்னால முடியாதுடா. ஏற்கனவே டிரைவ் பண்ணி ரொம்ப கலப்பா இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. மிஸ்டர் ரமேஷ், இந்த பாக்ஸை உடனே டெலிவரி பண்ணணும். இந்தாங்க, இதான் அட்ரஸ். கஸ்டமர் நிறைய கால் பண்ணிட்டாங்க. டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் யாரும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். நல்ல வேலை செஞ்சீங்க சார். காலையில் வந்ததும் முதல்ல இந்த பாக்ஸை டெலிவரி பண்ணுவோம். என்ன பிரசாத் இப்படி சொல்றீங்க? நம்ம எப்பவும் கஸ்டமர் சேவையில் இருக்கணுமே. அப்போதான் நம்ம ஸ்தாபனத்து மேலே நம்பிக்கை வரும். தெரிஞ்சவங்களுக்கு அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நமக்கும் பிஸ்னஸ் அதிகமாகும். சரிங்க சார், இதை டெலிவரி பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறோம். மறுபடியும் நாளைக்கு காலையில் வரோம். ஓ ஓகே ரமேஷ், ட்ரக்கில் ஏற்றிக்கோங்க. நீங்க கூட உதவி செய்யுங்க சார். பாக்குறதுக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப கனமா இருக்கும் போல இருக்கு. நீங்க பாருங்க, அவங்க அவங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனோஜ் அங்க இருந்து போயிட்டான். இங்க இன்னொரு பக்கம் ஒரு பணக்கார வீட்டுல உட்கார்ந்திருந்த அரவிந்த் போன் பேசிக்கிட்டு இருந்தான். பாட்டிமா, இன்னும் தக்காளி ஊறுகா வரலையே. கொரியர் ஆபீஸ்க்கு போன் மேல போன் பண்ணிட்டேன். என்ன சொன்னாங்க அவங்க? தக்காளி ஊறுகான்னு தெரிஞ்சு அவனுங்களே தின்னுட்டானுங்களா? கொள்ளையில போறவனுங்க. ஐயோ பாட்டி, அவங்க அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்கவுங்க டெலிவரி அவங்கவுங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்டாஃப் யாரும் அவைலபிளா இல்லையா? வந்ததும் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் அவனுங்களோட நம்பரை கொடுடா பேரா, அவனுங்கள்ட்ட நான் பேசுறேன். ஐயோ வேணாம் பாட்டி, நீ பேசலாம் மாட்ட, திட்டதா செய்வ. நான் தான் தெரிஞ்சுக்கிட்டல, வந்துடும் விடு. நீ ஜாகிரதையாயிரு, ஆஃபீஸ்ல இருந்து மாலினி வந்துகிட்டு இருக்கா, நான் அப்புறமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணான் அரவிந்த். மாலினி ரொம்ப டயர்டா வந்து சோஃபால உட்கார்ந்தா. இங்க இன்னொரு பக்கம் கொரியர் ஆபீஸ்ல கீழே விழுந்து உடஞ்சு கிடந்த தக்காளி ஊறுகாவை பார்த்தாங்க மனோஜ், ரமேஷ், பிரசாத். ஊறுகால இருந்து ஆயில் வந்துகிட்டே இருந்தது. அப்போதான் மனோஜோட செல்போன் அடிச்சுது. அதை பார்த்து கோவப்பட்ட மனோஜ், பாத்தீங்களோ கஸ்டமர் போன் பண்றான், இப்போ அவனுக்கு என்ன சொல்றது? என்னவோ எஸ் சொல்லணும், நடந்ததை சொல்லுங்க. அப்ப நம்ம கம்பெனிக்குள்ள நல்ல பேரெல்லாம் கெட்டு போயிடும் சார். நம்ம எதுவும் வேணும்னே செய்யலையே. பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, கீழே விழுந்து உடஞ்சது. நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு வர்ற கோபத்துக்கு உங்க ரெண்டு பேரோட கழுத்தை நெருக்கணும். ஆனா ரெண்டு பேரும் நல்லா தெரிஞ்சவங்கிற காரணத்தினால விடுறேன்.
என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. காலையிலக்குள்ள எனக்கு தக்காளி ஊறுகா வந்தாகணும், புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். அவனோட கேபின்ல உட்காந்து யார் கூடயோ போன் பேசிக்கிட்டு இருந்தான். பிரசாத் இப்போ டென்ஷன் ஆயிட்டாரு. டே ரமேஷா, காலையிலக்குள்ள தக்காளி ஊறுகா ஜாடிகளை எங்க இருந்துடா கொண்டு வர்றது? டென்ஷன் ஆகாதீங்கப்பா, ஊறுகா ரெடி பண்ற கம்பெனி எவ்வளவோ இருக்கு, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நான் அவங்களோட பேசுறேன் அப்படின்னு ரமேஷ் சொல்லும்போது மனோஜ் அவங்க கிட்ட வந்தான். இங்க பாருங்க, உங்க ஐடியாலாம் வேலைக்காகாது. அந்த ஊறுகாய் சாதாரண ஊறுகாய் இல்ல, அந்த பையனுக்காக ஊர்ல இருந்து அவங்க பாட்டி கையால செஞ்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. வீட்டுல செஞ்சதுக்கும் வெளியில வாங்கினதுக்கும் வித்தியாசம் நல்லா தெரியும்னு அவன் சொல்றான். அதனால வீட்டுல செஞ்ச தக்காளி ஊறுகாய் தான் இப்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கிருந்து போயிட்டான். பயங்கரமா இருட்டி இருந்தது. வீட்டு வாசல்ல லைட் எரிஞ்சுகிட்டு இருந்தது. வீட்ல இருந்த குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா வாசல்ல நின்னுக்கிட்டு ரோட்டையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏ அண்ணா, அப்பாக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கும் நினைக்கிறியா? இருந்தா வாங்கிட்டு வருவாரடி, இல்லனா நாளைக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல தலை குனிஞ்சுதான் நிக்கணும் அப்படின்னு குழந்தைங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது பிரசாதும் ரமேஷும் வீட்டுக்கு வந்து வாசல்லயே உட்காந்துகிட்டு இருந்தாங்க. அத போய் பசங்க வீட்ல சொல்லிட்டாங்க. போ மருமகளே, குடிக்க தண்ணி குடு. சரிங்க அத்த அப்படின்னு சொல்லி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு வெளியில வந்தான். சோகமயமா இருக்க ரெண்டு பேரையும் பார்த்தான். இப்படி ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்து அனாமிகா டென்ஷன் ஆனான். உடனே சாரதாவை போய் கூட்டிட்டு வந்தான். அவங்கள பார்த்ததும் ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு சொன்னான். அதை கேட்டதும் சாரதா வேக வேகமா வெளியே வந்தாங்க. என்ன ஆச்சுடாப்பா, ஏன் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சாரதா ரெண்டு பேரையும் கேட்டதும் ரமேஷ் ஆபீஸ்ல நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அதை கேட்டதுக்கு அப்புறமா சாரதா, ஐயையோ இவ்ளோ நடந்துருச்சா, ஆனா நீங்க தான் வேணும்னே செய்யலையாங்க. அத சொன்னா அந்த மனோஜ் ஒத்துக்க மாட்டானே. எது எப்படி இருந்தாலும் வீட்டுல செஞ்ச தக்காளி ஊறுகா வேணுங்கிறான். என்ன செய்யறதுன்னு ஒரு மண்ணும் புரியல. ஒருவேளை நீங்க குடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க மாமா? என்ன பண்ணுவாங்க? கஸ்டமர் கம்பெனி மேல கேஸ் போடுற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் பயந்தாங்க. அப்போ ரமேஷுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. நம்ம வீட்ல தான் தக்காளி ஊறுகாவை செய்வீங்கல்ல, எங்க அது இருக்குதேப்பா? எதுக்கு அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாதும் ரமேஷும் பெருமூச்சு விட்டாங்க. அப்பா, இவங்க ரெண்டு பேரும் வீட்ல செஞ்ச தக்காளி ஊறுகா இந்த நிலைமையில நமக்கு கை கொடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லப்பா அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் எதுவும் பேசாம அங்கிருந்து போயிட்டாங்க. மறுநாள் காலையில தக்காளி ஊறுகா ஜாடிய பிரசாதும் ரமேஷும் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்தாங்க. மனோஜ் அதை பார்த்து சந்தோஷப்பட்டான். பிரசாதும் ரமேஷும் ட்ரக்கில் ஏறி அரவிந்த்க்கு அந்த தக்காளி ஊறுகாவை டெலிவரி பண்ணாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஊர்ல இருந்து பாட்டி அனுப்புன தக்காளி ஊறுகா நல்லா இருக்குன்னு அரவிந்தும் மாலினியும் டெய்லி அதை வச்சு சாப்பிட்டாங்க. தெரிஞ்சவங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதனால தக்காளி ஊறுகா தீந்துருச்சு. ஹலோ பாட்டி, நீ அனுப்பின தக்காளி ஊறுகா தூளா இருந்தது, சீக்கிரம் தீந்துருச்சு பாட்டி, இன்னும் கொஞ்சம் ஊறுகா இருந்தா அனுப்பி வையேன் அப்படின்னு சொன்னான். அதுக்காக பாட்டியும் ஒத்துக்கிட்டு அரவிந்துக்காக மறுபடியும் தக்காளி ஊறுகாவை செஞ்சு அனுப்பி வச்சாங்க. ரமேஷும் பிரசாதும் இந்த தடவை அதை ரொம்ப ஜாக்கிரதையா கொண்டு போய் சேர்த்தாங்க. ரெண்டாவது தடவை பாட்டி அனுப்பின ஊறுகா முதல்ல அனுப்பின ஊறுகா மாதிரி டேஸ்டா இல்ல, அவங்களுக்கு அது பிடிக்கல. அந்த விஷயத்த அரவிந்த் பாட்டிக்கு போன் பண்ணி சொன்னான். அப்ப புடிச்சிருந்த தக்காளி ஊறுகா இப்ப என்னடா உனக்கு பிடிக்கலங்கற? பாட்டி, நீ இதுக்கு முன்னாடி அனுப்பின தக்காளி ஊறுகா இது கிடையாது. எதுதாண்டா அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள பெரிய வாக்குவாதமே நடந்துகிட்டு இருந்துச்சு. எங்கயோ என்னமோ நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கும்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்ச அரவிந்த் கொரியர் ஆபீஸ்க்கு கால் பண்ணி மனோஜ வந்து மீட் பண்ணான். அப்போ மனோஜ் ரமேஷையும் பிரசாதையும் அறிமுகப்படுத்தினான். ரமேஷ், உங்க அம்மாவும் வைஃபும் செஞ்ச ஊறுகா சூப்பர். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு அந்த ஊறுகா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது அவங்க வேணுங்கிறாங்க. நீங்க ஊறுகா பிசினஸ் பண்றீங்களா? நான் வாங்கிக்கிறேன். இதுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி பிரசாத் ரமேஷ் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் தக்காளி ஊறுகாவை பத்தி நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. ரெண்டு பேரும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படின்னா தக்காளி ஊறுகா பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிடலாம், நீ என்னமா சொல்ற? உங்க வார்த்தைய நான் என்னைக்காச்சும் மீறியிருக்கேனா அப்படின்னு மாமியாரும் மருமகளும் சேர்ந்து அன்னைக்கே தக்காளி ஊறுகா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
இப்படி அவங்க ரொம்ப அற்புதமா வீட்டுல தயார் பண்ண தக்காளி ஊறுகாய் நல்ல பேரை சீக்கிரமே சம்பாரிச்சது. மார்க்கெட்ல அனாமிகாக்கும் சாரதாவுக்கும் நிறைய பணத்தையும் சம்பாரிச்சு கொடுத்தது.